Welcome to Pubg Lite. Tamil channel nanda unga prashant. So ini nama paaka pora game la pathina superana or squad match paaka poringa. So indha game la pathina neenga edhirpaakra mari perusana or kill irukadhu andhalukana or interestingana game la kedaidhu but irundhal edhukku na upload pannirukke adhu kedina climax la nama solo va ninnu dio va irundha rendu petha pan la adichu chicken nadichirukom. So andha or special moment kagave indha game la na pathina full upload pannirukken. So skip panna full a paarga paathu mudichadhukku appuram pidichirundha like pannirunga unga friends ku share pannirunga idha video sa tamil la comment oda paakana sabadina kila kanda red color button subscribe pannirunga kuda bell icon all pidichunga ippa nama game la kulla poi game la pathi pesarumpom vaanga polam. Okay. இப்ப நம்ம லேண்ட் ஆயிருக்கிற மாதிரி ஸ்டேடியம் தான் முடிஞ்ச அளவுக்கு ஃபாஸ்டா பாத்தீங்கன்னா கண்ணை தேடணும் நானும் பாத்தீங்கன்னா கண்ணு எங்கே கிடைக்குமா அப்படின்னு சொல்லிட்டு பாத்தீங்கன்னா கீழே போய் தேடி இருக்கேன் நமக்கு எந்த ஒரு கண்ணு கிடைக்கிற மாதிரி தெரியல ஃபைனலா பாத்தீங்கன்னா நமக்கு முன்னாடி பாத்தீங்கன்னா ஒரு தாம்சன் இருக்க மாதிரி இருந்துச்சு அந்த தாம்சன் கண்ணு எடுக்கலாமே அப்படின்னு சொல்லிட்டு போகல முன்னாடி ரெனிமி ஒரு ஸ்குவாட் பாத்தீங்கன்னா இறங்கி தடுமை கீழே பாத்தீங்கன்னா ஒரு நின்று அப்படியே பாத்தீங்கன்னா முடிச்சு விட்டுலாம் இப்ப பாத்தீங்கன்னா நாக்கில் இருக்கா இப்ப கொஞ்சம் ரீலோட் பண்ணிட்டு மறுபடியும் பாத்தீங்கன்னா அவன் முழுசா அழுத்து விட்டு அடுத்த அவன் டீம் தேடி போவோம் ஓகே ஒரு கிலோ பாத்தீங்கன்னா கன்ஃபார்ம் அடுத்து பாத்தீங்கன்னா வேற ஏதாவது கண்ணு கிடைக்குமா சொல்லி உள்ள தேவையான லூட்ட பாத்தீங்கன்னா எடுத்துட்டு இருந்தேன் யூஎம்பியும் பாத்தீங்கன்னா தாம்சன் இருந்துச்சு எடுத்துட்டு கீழே வரல பாத்தீங்கன்னா ஸ்விமிங் ஃபுல்லா இங்க ஒரு இருக்க மாதிரி இருந்துச்சு முடிஞ்ச அளவுக்கு தலை தலை இட்டு வச்சேன் ஒரு நாலஞ்சு புள்ளட் அடிச்சோடனே பாத்தீங்கன்னா மறுபடியும் மிஸ் ஆயிடுச்சு மறுபடியும் யூஎம் எடுத்து அடிச்சேன் சேம் அதே மாதிரி தான் கொஞ்சம் ஹிட் வாங்கணும் மறுபடியும் பாத்தீங்கன்னா உள்ள போய் மாதிரிட்டானுங்க இப்ப மேல போய் ஏறி அடிக்கலாமே அப்படின்னு சொல்லிட்டு ஏறக்குள்ள பாத்தீங்கன்னா என் டீம் எடுத்து சொல்லிட்டேன் அப்புறம் நான் மேல போய் ஃபைட் எடுக்க போறோம் பின்னாடி வந்துருக்கேன் அப்படின்னு சொல்லிட்டு அப்படி நம்ம டீம் வந்துறாங்க அப்படின்ற தைரியத்தில் பாத்தீங்கன்னா எனிமி அழுத்துறதுக்காக நான் மேல போயிட்டு இருக்கேன் மேல போற சேம் டைம் பாத்தீங்கன்னா முடிஞ்ச அளவுக்கு நான் சேஃபா தான் போயிட்டு இருக்கேன் சோ அந்த எனிமியை பாத்தீங்கன்னா எப்படி பொசிஷன் எடுத்திருக்கான்னு சொல்லி தெரியல சோ இந்த ரூமுக்குள்ள பாத்தீங்கன்னா இங்க தான் நின்று நான் போயிட்டு சொல்லலாமே அப்படின்னு சொல்லி பார்க்கல பாத்தீங்கன்னா இந்த இடத்துல பாத்தீங்கன்னா எனிமியை காணும் எங்கட எனிமியை காணும் அப்படின்னு சொல்லி தேடிக்குள்ள பாத்தீங்கன்னா கீழே பாத்தீங்கன்னா மூணு நம்பர் போய் அழுத்திட்டு இருக்கான் சோ மூணு நம்பர் நாக் ஆயிட்டாரு முடிஞ்ச அளவுக்கு பாத்தீங்கன்னா நல்லா ஹிட்டும் கொடுத்துட்டான் கிட்டத்தட்ட பாத்தீங்கன்னா ஆல்மோஸ்ட் சாவர நிலைமைக்கு போயிட்டாரு இப்ப நம்ம கீழே குதிச்சு பாத்தீங்கன்னா அவங்க அடிக்கலாமே அப்படின்னு சொல்லிட்டு கீழே குதிக்கல பாத்தீங்கன்னா நாலஞ்சு புள்ளட் மேல உள்ள போயிட்டான் சோ இந்த ஜன்னலே போய் அடிச்சிடலாம் அப்படின்னு சொல்லிட்டு இப்ப நான் போயிட்டு இருக்கேன் பட் இந்த ஜனல இருந்து பாத்தீங்கன்னா பார்க்க முடியல அவன் ஸ்ட்ரைட்டா பாத்தீங்கன்னா பில்டிங்கோட டாப்புக்கு போயிட்டு நடது இப்ப நான் மேல போய் ஆகணும் சோ மேல போயிட்டு இருக்கேன் மேல போனா எப்படியோ துரத்தி பாத்தீங்கன்னா கில் பண்ணணும் அப்படின்னு சொல்லிட்டு போயிட்டு இருக்கேன் போயிட்டு இருக்க சேவன் டவுன் இன்னொரு சம்பவம் ஆயிப்போச்சு நாலா நம்பரும் பாத்தீங்கன்னா சேர்ந்து விட்டு பாத்தீங்கன்னா மூணு நம்பர் காப்பாத்துறேன் அடி வாங்கிட்டாரு சோ பாத்தீங்க மூணு நம்பர் முழுசா முடிஞ்சிட்டாரு இப்ப நாலா நம்பர் அழுத்தது அவன் ட்ரை பண்றான் பட் இந்த அளவுக்கு கோமலத்தனை பண்ணணும் நினைக்கவே பார்க்கல அதோ பின்னாடி எனிமி இருக்கிறதே தெரியாம அங்க நின்றுதான் சோ அவனை பாத்தீங்கன்னா பின்னாடி அழுத்து இவரையும் பாத்தீங்கன்னா ஹீல் பண்ணி தூக்கிட்டு சோ ஹீல் பண்ணி தூக்கிட்டு வில்லேஜ் சைடு இருந்து பாத்தீங்கன்னா கார் எடுத்து கிளம்பலான்னு இந்த பக்கம் வந்துட்டு இருக்கு ஒரு பாட்டு இருந்துச்சு இந்த பாட்டையும் பாத்தீங்கன்னா அடிக்கிறதுக்குள்ள கொஞ்சம் தருமாறிட்டேன் சோ பட் இருந்தாலும் பாத்தீங்கன்னா இந்த பாட்டை அழகா பாத்தீங்கன்னா முடிச்சுட்டு மூணு கீழ் கன்ஃபார்ம் பண்ணியாச்சு அப்புறம் ஒரு முக்கியமான விஷயம் ஒரு சிலர் பாத்தீங்கன்னா இந்த கேம்ல பாக்கலாம் மிஸ் பண்ணிருப்பீங்க ஏதோ ஒன்று மிஸ் ஆகுது இந்த கேம்ல எப்பயும் பாக்குறதுக்கு இன்னைக்கு பாக்குறதுக்கு கொஞ்சம் வித்தியாசமா இருக்கேன்னு சொல்லி நினைப்பீங்க அது ஒண்ணுமே கிடையாது கேம் பிளேவோட கேம் பிளே சவுண்ட் தான் சோ கேம் பிளே எப்பவுமே ரெக்கார்ட் ஆகல பாத்தீங்கன்னா சவுண்டோட தான் ரெக்கார்ட் ஆகும் இன்னைக்கு பாத்தீங்கன்னா மியூட்ல ரெக்கார்ட் ஆயிருந்திருக்கு அது ரெக்கார்ட் ஆனதுக்கு அப்புறம் தான் நானே பார்த்தேன் அது என்ன கதை தெரியல சோ எப்படியோ கொஞ்சம் பாத்தீங்கன்னா பேசி எப்படி மேனேஜ் பண்ணிக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு பாத்தீங்கன்னா வாய்ஸ் ஓவர் கொடுத்துட்டு இருக்கேன் இந்த வாய்ஸ் ஓவர் பாத்தீங்கன்னா இந்த கேம்ல எப்படி தாங்க பிடிக்க போகுது அப்படின்னு சொல்லி எனக்கு தெரியல சோ அது மட்டும் இல்லாமல் இந்த கேம் பிளேல நடுவில் இந்த பாட்டு பாத்தீங்கன்னா ஒரே இடத்துல நாலு வந்துருச்சு சோ இந்த இடத்துல மொத்தம் பாத்தீங்கன்னா நாலு பாட்டு அடிக்க போறோம் சோ மொத்தம் இந்த இடத்துல ஆறு கிலோ கன்ஃபார்ம் ஆக போகுது இந்த இடத்துல தான் கொஞ்சம் அப்படி இப்படின்னு பாத்தீங்கன்னா கேம்ல கொஞ்சம் எனக்கே போர் அடிக்கிற மாதிரி இருந்துச்சு சோ அதனால தான் பாத்தீங்கன்னா இந்த கேம்ல வந்து அந்த அளவுக்கு ஒரு இன்ட்ரெஸ்டிங்கான கேம்ல இல்லை அப்படின்னு சொல்லி இருந்தேன் இங்க இருந்தா பாட்டு மட்டும் தான் வந்துட்டே இருக்க மாட்டேன்னு சொல்லிட்டு பாத்தீங்கன்னா கார் எடுத்துட்டு வேற இடத்துக்கு கிளம்பலாமே அப்படின்னு சொல்லிட்டு பாத்தீங்கன்னா இந்த ரிஜ் கிட்ட வந்துட்டோம் அது மட்டும் இல்லாமல் இன்னொரு ஃபீலும் பண்ணுவீங்க பிஜிஎம் எதுவும் போட கிடையாது நான் கேமோட சவுண்ட் இல்லை என்னோட வாய்ஸ் ஓவர் மட்டுமே தெளிவாக நீங்க கேட்டுருக்கீங்க எந்த ஒரு பின்னாடி பிஜிஎமும் போடல அதனால ஒரு சுத்தமா ஒரு கேம் ஃபீலே இருக்காது பட் இருந்தாலும் இது எப்படி இருக்கு அப்படின்னு சொல்லிட்டு கவுண்ட் பாக்ஸ்ல மறக்காம சொல்லுங்க நம்மளால வேற இங்க நிறைய மார்க் போட்டுட்டு இருந்தாரு இங்க எனிமி இருக்கானோ அப்படின்னு சொல்லிட்டு சுத்தி சுத்தி பாத்துட்டு இருந்தோம் எந்த ஒரு எனிமி எங்களுக்கு இருக்க மாதிரி தெரியல ஓகே கார் எடுத்துட்டு கிளம்பலாமே அப்படின்னு சொல்லி கிளம்பலாம் பாத்தீங்கன்னா ஜூங்காடுக்கு பின்னாடி இந்த ரோஸ் கல் பின்னில இருந்து பாத்தீங்கன்னா செம்மையா ஸ்ப்ரே பண்ணி கார்ல பாத்தீங்கன்னா முடிஞ்ச அளவுக்கு ஹிட் வச்சிருக்கானுங்க பட் ஆனா அந்த எனிமி எங்க இருக்கானு கரெக்டா எனக்கு தெரியல ஸ்கோப் வேற கிடையாது ஹோலோ மட்டும் தான் இருக்கு அந்த ஹோலோ வச்சு நான் பாக்குறேன் எந்த ஒரு எனிமி எனக்கு தெரியல கடைசியில பார்த்தா அந்த ரோஸ் கலர் பில்டிங் மேலே தான் இருந்து பாத்தீங்கன்னா ஸ்ப்ரே பண்ணிட்டு இருக்கானுங்க அவனுகிட்ட ஸ்கோப் இருக்கு நம்மளோட ஸ்கோப் இல்ல பட் இருந்தாலும் பாத்தீங்கன்னா இதுலயே முடிஞ்ச அளவுக்கு பாத்தீங்கன்னா ஹிட் வைக்கிறேன் டாப் பண்ணி அடிக்கிறேன் ஒவ்வொரு புள்ளட்டும் அவனுக்கு மேல படுது பட் ஆனா வீக் ஆயிட்டு தான் இருக்கானுங்க ஆனாலும் பாத்தீங்கன்னா முழுசா கில் பண்ண முடியல ஸ்கோப் இல்லாத காரணத்தினால சரி ஓகே இதுக்கு மேலே வெயிட் பண்ண முடியாது அப்படின்னு சொல்லிட்டு பாத்தீங்கன்னா இங்க இருந்து டேஷை எடுத்துட்டு போய் அந்த ஜீப் எடுத்துட்டு பாத்தீங்கன்னா வாங்க அப்புறம் ஃபைட்டுக்கு போலாம் அப்படின்னு சொல்லிட்டு இவரு உட்காந்து கூட்டு போயிட்டு இருக்கேன் போற இடத்துல இந்த மாதிரி சம்பவம் நடக்க போது அப்படின்னு சொல்லி கொஞ்சம் வெயிட் பண்ணி பாருங்க முடிஞ்ச அளவுக்கு நாங்களும் ஃபாஸ்டா போயிட்டு இருக்கோம் அவங்களும் பாத்தீங்கன்னா எங்களுக்காக வெயிட் பண்ணி மேலே வாங்க ப்ரோ வாங்க வாங்க அப்படின்னு சொல்லி வெயிட் பண்ணிருந்தாங்க பட் உள்ள போயிட்டு எந்த மாதிரி சம்பவம் நடக்குது அப்படின்னு சொல்லி நீங்களே பாருங்க காரை கீழே நிறுத்தணுன்னே கண்டிப்பா பாத்தீங்கன்னா மேல இருக்கணும் கீழே குதிக்கிறதுக்கான வாய்ப்பு இருக்கு எனக்கு தெரியும் சொல்லலாம் பாத்தீங்கன்னா ரூமுக்குள்ள போகாம இங்கே நின்று பாத்துட்டு இருந்தேன் எப்படி இருந்தா கீழே குதிப்பானுங்கன்னு பட் ஆனா அட்டன் டைம்ல எல்லாருமே குதிப்பான்னு நினைச்சு பார்க்கல ரெண்டு பேரும் குதிச்சிட்டானுங்க நம்மளால ஒருத்தர் நாக்க வச்சோடனே அடுத்த செகண்டே பாத்தீங்கன்னா நான் ஒரு நாக்க வச்சிட்டேன் சோ நாக்க வச்சுட்டு இந்த பக்கம் பாத்தீங்கன்னா வேற எவனோ இருக்கானு சொல்லி பார்க்கல பாத்தீங்கன்னா நம்மளால பாத்தீங்கன்னா தரலையா ஒருத்தர் அடிச்சு பாத்தீங்கன்னா இன்னொருத்தர் நாக்க பண்ணி விட்டுரும் சோ எங்க இருந்து அடிச்சானே சத்தியமா எனக்கு தெரியலங்க சோ இந்த மார்க் போடு ப்ரோ அப்படின்னு சொன்னதுக்கு மார்க் பாத்தீங்கன்னா ஜுங்கியாட்ல அந்த இருக்க அந்த ரோஸ் பில்டிங் பாத்தீங்கன்னா மார்க் போட்டுருக்காரு எங்க இருந்து நான் ஸ்பே பண்ணணுங்க அப்படின்னு சொல்லிட்டு பாத்தீங்கன்னா மறுபடியும் உள்ள போய் பார்க்கலாமே அப்படின்னு சொல்லிட்டு பாத்தீங்கன்னா இந்த பாக்குறேன் இங்க இருந்து அடிக்கிறது வாய்ப்பு இல்லையே ப்ரோ அப்படின்னதுக்கு அப்புறம் கீழே மறுபடியும் பாத்தீங்கன்னா இந்த இடத்துல பாத்தீங்கன்னா ஒரு மார்க் போடுறாரு எனக்கு எனிமியோட ஃபுட்ஸ் இங்கே தான் காட்டுதான் மேல இருக்கணும்னு நினைச்சிருந்தேன் பட் படனிக்கு பின்னாடி இருந்திருக்கான்றது இப்பதான் எனக்கு தெரியுது ஜீப்புக்கு பின்னாடி எதுக்கு இப்படி பீக் பண்ணிட்டு நின்றுதான் தெரியல அது பிஸ்டல் கையில் வச்சிருக்க மாதிரி இருந்துச்சு அப்படியே பாத்தீங்கன்னா அடிச்சு முடிச்சுட்டாச்சு இந்த பிளேயர் அடிச்சு அடுத்த செகண்டே பாத்தீங்கன்னா ரிஜ் மேல இருந்து ஒருத்தர் அடிச்சிருந்தான் அப்படியே
அவரை ஃபயர் பண்ணலாம் பார்க்கல, அவனை வேற அவனும் ஃபயர் பண்ணி வெறுத்தனமா சாப்பிட்டு இருக்கான். ஸோ இந்த இடத்துல வந்து நமக்கு வேலைக்கு ஆகுதுன்னு சொல்லிட்டு உள்ள போய் ஃபர்ஸ்ட் ஹீல் பண்ணுவோம் அப்படின்னு சொல்லிட்டு பார்த்தீங்கன்னா எம் ஃபோர் கார் புல்லட் 6 தான் இருக்கு. ஸோ கொஞ்சம் சேஃபாக தான் இந்த இடத்துல மூவ் பண்ணும். ஓகே ரைட், எனிமி பார்த்தீங்கன்னா அந்த ரிஜிட் இருக்கான்றது கன்ஃபார்ம் ஆயிடுச்சு, பட் இருந்தாலும் கொஞ்சம் சேஃபாக தான் இருக்கணும். ஓகே மேலே இருந்து பார்த்தா தெரியுமா அப்படின்னு சொல்லிட்டு பார்த்தீங்கன்னா இந்த இடத்துல இருந்து பார்க்குறேன். ஸோ இங்கிருந்தும் பார்த்தீங்கன்னா அவ்வளோ தெரியல, எனக்கு 5 தேவைப்படுது. அதெல்லாம் பார்த்தீங்கன்னா கொஞ்சம் ரிஸ்க் எடுத்து பார்த்தீங்கன்னா இறங்கி எடுக்கிறேன். இறங்குற சமயத்தில் பார்த்தீங்கன்னா செம்ம அடிச்சிட்டான், ஓடி போய் உள்ள நுழையலாம்னு பார்த்தா எல்லா பக்கமும் கார் முட்டுக்கட்டி நிற்குது. ஸோ அப்படி இப்படின்னு பார்த்தீங்கன்னா தடுமாரி உள்ளே வந்தாச்சு. ஸோ சேஃபாக பார்த்தீங்கன்னா ஹீல் பண்ணிட்டு இப்போ ஃபைட் எடுக்கலாமே அப்படின்னு சொல்லிட்டு பார்த்தீங்கன்னா ஹீல் பண்ணிட்டு இருக்கேன். அந்த ரிஜில் பார்த்தீங்கன்னா எனிமி நிற்கிறது எனக்கு தெரிஞ்சிருச்சு. ஸோ அப்படியே முடிஞ்ச அளவுக்கு பார்த்தீங்கன்னா அப்படியே பிக் பண்ணி ஃபயர் பண்ணலாமே அப்படின்னு சொல்லிட்டு பிக் பண்ணி ஃபயர் பண்ணக்குள்ளே எய்மு பார்த்தீங்கன்னா மிஸ் ஆயிடுச்சு. ஒரே புள்ளட் தான் மேலே போடுச்சு, அதுக்குள்ள அவனும் பார்த்தீங்கன்னா நல்ல வேலை நம்மள அடிக்கல. ஸோ இப்போ பார்த்தீங்கன்னா கரெக்டாக எய்ம் வச்சு தலைவலே அடிச்சு பார்த்தீங்கன்னா ஹெட் ஷாட் விழுந்துச்சு. 9 கிலோ பார்த்தீங்கன்னா கன்ஃபார்ம் ஆயிடுச்சு. இப்போ இந்த இடத்த விட்டு பார்த்தீங்கன்னா கார் எதிர்த்து சேஃப் ஜோனுக்குள்ள போகலாமே அப்படின்னு சொல்லிட்டு பார்த்தீங்கன்னா சென்ட் ரோடு இந்த பில்டிங்குள்ளே பார்த்தீங்கன்னா சேஃபாக வந்துட்டேன். இப்போ இந்த இடத்துல வந்து பார்த்தீங்கன்னா எனிமி எங்கே இருக்காங்கன்னு சொல்லி பார்த்தீங்கன்னா சேஃபாக வாட்ச் பண்ண முடியும். இப்போ பார்த்தீங்கன்னா மொட்டை மாடி மேலே போய் எங்கே எனிமி இருக்கான்னு சொல்லி பார்க்க போகிறேன். எனக்கு தெரிஞ்சு பார்த்தீங்கன்னா பக்கத்தில் யாருமே இல்லைன்னு நினைக்கிறேன். சிண்டல் பக்கம் தான் பார்த்தீங்கன்னா ஃபைர் சவுண்ட் ஒன்று கேட்குது உங்களுக்கு, மேப்பில் பார்த்தீங்கன்னா தெரியும். ஸோ அந்த பக்கம் பார்த்தீங்கன்னா எனிமி இருக்கான்றது தெரிஞ்சு கீழே குதிக்கிறேன். அதுக்குள்ளே பார்த்தீங்கன்னா 2 பேர் காலி, நான் எல்லாமே இன்னும் பார்த்தீங்கன்னா 2 பேர் மட்டும் தான் இருக்கானுங்க. அந்த 2 பேரும் டியோவாக தான் இருந்தாங்க. ஸோ இவங்க எப்படி சாப்பிட போகிறானுங்க அப்படின்னு சொல்லிட்டு தான் இப்போ நீங்கள் பார்க்க போறீங்க. இந்த ஒரு விஷயத்துக்காக தான் பார்த்தீங்கன்னா அந்த கேம்லேயே முக்கியமாக அப்லோட் பண்ணது எனக்கு காரணமே உங்களுக்கு ஒரு ஃபைட்டிங் போடும் அப்படின்னு சொல்லிட்டு தான் வேகமாக போயிட்டு இருக்கேன். அவனுங்களும் பார்த்தீங்கன்னா ஈஸியாக மாட்டினானுங்க. இவனுக்கு சத்ததுக்கான முக்கியமான காரணம் பார்த்தீங்கன்னா 2 பேருமே தனித்தனியாக இருந்தது தான். ஒரே டீமாக இருந்தும் தனித்தனியாக இருந்து பார்த்தீங்கன்னா யார் கிளி அடிக்கிறாங்கன்னு சொல்லிட்டு சுற்றி இருந்து பண்ணலாடுது. அதையும் அவனுக்கு பார்த்தீங்கன்னா அப்போ தான் முடிச்சு போச்சு. பக்கில் அப்படியே ஒரு சொறு சொருவி லைட்டாக பார்த்தீங்கன்னா சுற்றிட்டே வந்து பார்த்தீங்கன்னா கொஞ்சம் அடிச்சாச்சு. இவன் அடிச்சு முழுசாக அழுத்து விட்டுருலாம், பட் நான் அழுத்து விடல, பேன் அடிச்சு தான் மைண்ட் வந்துருச்சு. பட் இருந்தாலும் இவன் டீம் மட்டும் ஒட்டுக்காக வரட்டும், அவனையும் பேனில் அடிக்கலாம்னு சொல்லிட்டு இந்த இடத்துல இருந்தே நான் பார்த்தீங்கன்னா வெயிட் பண்ண ஆரம்பிச்சிட்டேன் அவன் டீமெட்டுக்காக. ஸோ இப்போ பார்த்தீங்கன்னா மேலே போயிட்டு நம்ம நிற்போம், வெயிட் பண்ணுவோம். ஸோ அவன் டீமெட்டு வரட்டும், அதுக்கப்புறம் 2 பேரும் ஒட்டுக்காக சாப்பிடுச்சிடலாம் அப்படின்னு சொல்லிட்டு பார்த்தீங்கன்னா இந்த இடத்துல நின்றுருங்க. சரி சும்மா தானே நிற்கிறோம் அப்படின்னு சொல்லிட்டு பார்த்தீங்கன்னா ஒரு அமௌண்ட்டை போடலாமே அப்படின்னு சொல்லி போட்டிருக்கேன். பட் ஆனால் அவனுக்கு தெரிய போகிறது இல்லை, நம்ம மேலே அமௌண்ட் போட்டிருக்கிறது, இருந்தாலும் சும்மா போடலாமே அப்படின்னு சொல்லி போட்டிருந்தேன். அவன் டீமெட்டு வர மாதிரி எனக்கு ஒன்றும் தெரியல, நானும் சுற்றி சுற்றி பார்க்குறேன், எவனும் வரதுக்கான ஒரு சின்ன அறிகுறியும் இல்லை. இவன் மட்டும் தான் நான் கை நகர்ந்து போயிட்டு இருக்கான். ஸோ இவனு எங்கடா போயிட்டுருக்கான், ஜோன் வேறு ஆரம்பிச்சிருச்சு அப்படின்னு சொல்லிட்டு பார்த்தீங்கன்னா கீழே குச்சி எங்கே போயிட்டு இருக்கான் அப்படின்னு சொல்லி பார்க்கலான்னு பார்த்தீங்கன்னா பார்த்துட்டு இருக்கேன். ஸோ தலைவர் பார்த்தீங்கன்னா முடிஞ்ச அளவுக்கு அப்படியே ஜோனுக்குள்ள நகர்ந்தே போயிட்டு ஹீல் பண்ணிடலாம் அப்படின்னு சொல்லிட்டு பார்த்தீங்கன்னா போயிட்டு இருக்கேன். ஒரு நம்பிக்கையில் ஸோ என்ன நடக்க போகுதுன்னு சொல்லி தெரியல. இந்த நாகனை பார்க்குறப்ப லைட்டாக சிரிப்பு தான் வருது. கடைசியில் ஒட்டுக்காக இருந்து ஈஸியாக ஜெயித்து போகிறத விட்டு தனித்தனியாக வந்து எதுக்கு இப்படி மாட்டிட்டு சாகணும். ஓகே பார்த்தீங்கன்னா ஜோனுக்குள்ள வந்துட்டேன். இப்போ பார்த்தீங்கன்னா அந்த மரத்துக்கு பிளான் நின்று கொஞ்சம் முடிஞ்ச அளவுக்கு ஹீல் பண்ணிப்போம். ஸோ லைட்டாக பார்த்தீங்கன்னா எனர்ஜி ஏற்றிட்டு அப்படியே ஜோனுக்குள்ளே போயிட்டு நான் அடுத்தடுத்த ஜோனுக்குள்ளே உள்ள போய் ஃபேன் அடிக்கலான்னு சொல்லி முடிவு பண்ணிட்டேன். அதுக்கு முன்னாடி பார்த்தீங்கன்னா நம்ம ஜோனுக்குள்ளே போன ஒரு ஸ்மோக் போட்டு உள்ள போனால் தான் சேஃபாக போக முடியும். நம்ம இங்கே ஸ்மோக் போட்டு இருக்க டைமில் பார்த்தீங்கன்னா ஆள் அப்பயும் விடாமல் அடிச்சோட நான் வந்து போயிட்டு தான் பிறகு இருக்கான், எப்படியாவது நம்ம டீமேட் காப்பாற்றிடுவானா அப்படின்ற ஒரு நம்பிக்கையில். ஓகே இப்போ பார்த்தீங்கன்னா பேனில் அடிச்சு சாப்பிடுச்சாலும்னு பார்த்தீங்கன்னா பேனில் அடிச்சாச்சு, முடிச்சு. ஸோ இந்த கீழும் பார்த்தீங்கன்னா பேனில் தான் கில் பண்ணணும்னு சொல்லி முடிவு பண்ணிட்டு முடிச்சிட்டேன். ஸோ கண்ணில் நாக் பண்ணிடக்கூடாதுல ப்ரோ அப்படின்னு சொல்லி கேட்பீங்க. ஸோ அதனால தான் பார்த்தீங்கன்னா லாஸ்ட் கில்லேஜ் பார்த்தீங்கன்னா முழுசாக பேனில் அடிச்சலாம் சொல்லிட்டு வெயிட் பண்ணிருக்கேன். ஸோ கொஞ்சம் வெயிட் பண்ணி பாருங்கள், நானும் அவனு மட்டும்தான் இருக்கும். ஸோ ஜோன் சுருங்கட்டும் அப்படின்னு சொல்லி பார்த்தீங்கன்னா இந்த இடத்துல வெயிட் பண்ணிருக்கேன். இந்த இடத்துல தான் ஸ்மோக் இன்னும் கொஞ்சம் நிறைய தேவைப்பட்டிருக்கும், பட் ஆனால் ஸ்மோக் என்கிட்ட இல்லை அவ்வளோவா. ஸோ இருந்தாலும் எப்படி சமாளிச்சோம் அப்படின்னு சொல்லிட்டு கொஞ்சம் வெயிட் பண்ணி பாருங்கள். ஓகே வா கமான் கமான் அப்படின்னு சொல்லிட்டு பார்த்தீங்கன்னா இந்த இடத்துல நின்றுட்டு இருக்கேன். பட் ஆனால் வர மாதிரி தெரில, எங்கே இருக்கான்னு கூட எனக்கு தெரியல ப்ரோ, எங்கே நிற்கிறானே தெரில. ஜோன் இன்னும் கொஞ்சம் சுருங்கினுச்சுனா தான் கொஞ்சம் கரெக்டாக இருக்கும். அடுத்த ஜோனும் போட்டாங்க, பட் ஆனால் அடுத்த ஜோனும் பார்த்தீங்கன்னா நான் ஜோனுக்குள்ளே தான் இருக்கேன், அவன் தான் ஜோனுக்குள்ளே வந்தவனும்னு நினைக்கிறேன். ஸோ கொஞ்சம் இந்த இடத்துல வெயிட் பண்ணி பார்க்கலான்னு பார்க்கல. தலைவர் பார்த்தீங்கன்னா ஸ்மோக் போட்டு ஏதோ ஒரு பிளானை போடுறாரு. ஸ்மோக் போட்டு வேறு பக்கம் வந்துடணும்னு சொல்லி அதுவும் கொஞ்சம் பயமாக இருக்குது. இந்த ஸ்மோக் போடுறது நமக்கும் கொஞ்சம் பெனிஃபிட் தான், அவன் ஸ்மோக் இல்லைனா உள்ளே பூந்து பேனில் அடிச்சிடலாம். ஸோ கொஞ்சம் வெயிட் பண்ணி பார்க்கலாமே அப்படின்னு சொல்லிட்டு பார்த்தீங்கன்னா பொறுமையை கையாண்டுட்டு இருக்கேன். ஸோ இந்த இடத்துலேருந்து பார்த்தீங்கன்னா இவன் எங்கே இருக்கான்னு சொல்லிட்டு பார்த்துட்டு இருக்கேன். முடிஞ்சளவுக்கு பார்த்தீங்கன்னா கண்ணில் பார்த்தீங்கன்னா ஒரு நல்ல ஹிட்டு கொடுத்துட்டு வீக் அப்புறம் பேனில் அடிச்சலாம்னு சொல்லிட்டு அதான் என்னோடய பிளானு. ஸோ கொஞ்சம் பார்ப்போம். தலைவர் பார்த்தீங்கன்னா இந்த பக்கம் இருக்காருன்னு நினைக்கிறேன். அப்படியே லைட்டு எட்டி பார்க்குறேன், தெரியுறமா அப்படின்னு சொல்லிட்டு மாலிலாம் போடுறப்பறம் நான் பார்த்துட்டேன்னு நினைக்கிறேன். ஓகே லைட்டாக எட்டி பார்க்கலாம். தலைவர் பார்த்தீங்கன்னா எங்கேயோ நின்றுருக்காரு, வாலிலாம் தூக்கி போகிறாரு. ஓகே மரத்துக்கு முன்னாடி வந்துட்டான், அந்த மரத்துக்கு ஆப்போசிட் மறத்திட்டு இருக்கான். ஸோ முடிஞ்சளவுக்கு பார்த்தீங்கன்னா இந்த கன்னில் கொஞ்சம் ஃபயர் பண்ணிவிட்டு அதுக்கப்புறம் பேனில் முடிச்சிடலாம்னு சொல்லி பார்த்துட்டுருக்கேன். ஓகே தலைவர் பிக் பண்ணோன்னே பார்த்தீங்கன்னா தலைவலையாக லைட்டாக வச்சுட்டேன், அவன் ஃபயர் பண்ணவே இல்லை எடுத்து, சும்மா எடுத்து தான் பார்த்துருக்கான். ஓகே இப்போ இதுதான் கிடைக்கிற கேப்புன்னு சொல்லிட்டு பார்த்தீங்கன்னா பேன் எடுத்துட்டு ஓட ஆரம்பிச்சிட்டேன். ஓடி பார்த்தீங்கன்னா நல்லா ஸ்ப்ரே பண்ண ஆரம்பிச்சிட்டேன் ப்ரோ, திடீர்னு பக்கத்தில் போட போச்சுரா முடிஞ்சிட தேவையில்ல சபதம் பண்ணிட்டுமோ நினச்சிட்டேன். பட் இருந்தாலும் பார்த்தீங்கன்னா பேனில் பார்த்தீங்கன்னா ஃபைனலாக அடிபட்டு நாய் மாதிரி அடிபட்டு செத்து போயிட்டான். ஸோ இப்போ பார்த்தீங்கன்னா 11 கில் எடுத்துட்டோம். ஸோ இந்த கேப்பில் வந்து உங்களுக்கு பிடிச்சிருன்னு நினைக்கிறேன். ஸோ கடைசியில் பார்த்தீங்கன்னா 1 கில் பேனில் அடித்து பார்த்தீங்கன்னா கித்தா முடிச்சிச்சு. ஓகே ஸோ இந்த கேமில் பிடிச்சிருக்கும், பிடிச்சிருந்தா மறக்காம லைக் பண்ணிட்டு உங்கள் ஃப்ரெண்ட்ஸ்க்கு ஷேர் பண்ணி விட்டுருங்க. இதே மாதிரி ஒரு ரெகுலராக பார்க்கணும்னு ஆசைப்பட்டீங்கன்னா கிழக்கு அந்த ரெட் கலர் பட்டன் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. கூட பெல் ஐகானை ஆல்ல பிடிச்சவங்க நெக்ஸ்ட் ஒரு இன்ட்ரெஸ்டிங்கான கேமில் உங்களை மீட் பண்ணுறேன். பை.